தம்பி ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஆனால் எனக்கு $100 வந்துருச்சு, பட் ஆட்சன்ஸில் அது இன்னும் ஆட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அடுத்த கேள்வியாக எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஒன்று இருக்குது, அதனால் எதுவும் ஆகலையா அப்படின்றதும் அவர் சொல்லியிருக்கிறாரு. பொதுவாக காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்கிறதுனாலலாம் ஆட்சன்ஸ்லேருந்து, அதாவது யூடியூப்லேருந்து ஆட்சன்ஸுக்கு போகாதுன்னு அர்த்தம் கிடையாது. சேனல் டெர்மினேட் ஆச்சுன்னா தான் அந்த பிரச்சனை வரும். மற்றபடி சும்மா ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருந்தாலும் உங்களோட பேமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆயிரும். பொதுவாக எப்படி பேமெண்ட் வந்து அந்த சைக்கிள் இருக்கும் அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி முடிய ப்ராசஸ் பண்ண இந்த அமௌண்ட் வந்து கிடச்சிருக்கிற கலெக்டான இந்த அமௌண்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த் 10ஆம் தேதி தான் என் ஆட்சன்ஸ்க்கே அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த 10ஆம் தேதி ரிஃப்ளெக்ட் ஆனதை வந்து ஒரு 21ஆம் தேதி தான் நம்மளுக்கு ப்ராசஸே பண்ணுவாங்க. உங்கள் பேமெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டோன்னு 21ஆம் தேதி பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணாலுமே அதுக்கடுத்து 1 வீக் ஆகும் என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரதுக்கு. யூஸ்வலாக வித்தின் 1 வீக்குள்ளே வந்துடும். இன்னும் சில பேருக்கு வந்து 30ஆம் தேதி முடியாகும். 21ஆம் தேதி ப்ராசஸ் பண்ணால் 30ஆம் தேதிக்கு அப்புறம் 30ஆம் தேதி போல் தான் கிரெடிட்டே ஆகும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில். இவ்வளோ இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு கலெக்டான அமௌண்ட்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அடுத்த மாதம் ஆகும். ஸோ நீங்கள் $100 எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது இந்த மாதம் தான் வந்திருக்கும். இதை வந்து அடுத்த மாதம் தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி 1 மந்த் நீங்கள் வெயிட் பண்ணியும் அது வரல அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்சன்ஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணலாம். ஆட்சன்ஸ் சப்போர்ட் அணுகி இந்த மாதிரி எனக்கு பேமெண்ட்டு ரிஃப்ளெக்ட் ஆகலை, இது என்னென்னு பாருங்கள் அப்படின்னா அவங்க ரிசால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.